லோக்சபா தேர்தல் கருத்து கணிப்புகள் பல பாஜகவிற்கு எதிராக வரும் நிலையில் தேர்தல் வியூகத்தை மாற்ற பாஜக திட்டமிட்டு வருவதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோணம் ஒன்று. டைம்ஸ் நவ் இடிஜி சார்பில் வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பொலிட்டிக்கல் கிரிட்டிக் மற்றும் ஸ்மால் பாக்ஸ் ஆகியவை வெளியிட்ட கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவும் என்று கூறியிருந்தது. இதனால் பாஜக தரப்பில் பெரிதும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கோணம் இரண்டு. வரவிருக்கும் தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரண்டு அணிகளிலும் இல்லாத கட்சிகள் 65க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்தியா கூட்டணியை முந்தினால்தான் இந்த கட்சிகளின் நேரடி அல்லது மறைமுக ஆதரவை பாஜக பெற முடியும் என்கிற கணக்கிலும் பாஜக செயல்பட்டு வருகிறது. கோணம் மூன்று. பாஜக எதிர்பார்த்ததைப் போல 26 கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணியில் பெரிய புலவு ஏதும் ஏற்படவில்லை. சரத்பவார் கூட இன்னமும் இந்தியா கூட்டணியிலேயே நீடிக்கிறார். எனவே இந்தியா கூட்டணி பெரும் சவாலாக இருக்கும் என்பதால் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஆளும் கட்சிகளின் இலவசங்களை பாஜக கையில் எடுக்கப் போகிறது என்கிறார்கள். கோணம் நான்கு. குஜராத் தேர்தலில் ஆம் ஆத்மியை சமாளிக்க பெண்களுக்கு இலவச மின்சார ஸ்கூட்டர், இலவச சிலிண்டர், குறைந்த விலையில் எண்ணெய், சென்னா என்றெல்லாம் பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலிலும் இலவசங்களை அறிவிக்கக்கூடும் என்பதால் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய போகிறது என்பதுதான் கேள்வி. கோணம் ஐந்து. தேர்தலில் இலவசங்களை அளிக்கக்கூடாது என்று வழக்கு தொடுத்ததும் பாஜக தான். இப்போது தேர்தலுக்காக இலவசங்களை அளிக்க திட்டமிடுவதும் பாஜக தான். குறிப்பாக பெண்களை கவரும் விதத்தில் இலவசங்களை பாஜக தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலவசங்கள் தவறு என்று வழக்கும் தொடுப்பார்கள், அதே தவறை அவர்களும் செய்வார்கள் என்பதுதான் அரசியலில் கேலிக்குரியதாகும்.